வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய நண்பர் ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் ஒரு பதிவிட்டிருந்தார் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த எழிலன் அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா மன்னார்குடியிலிருந்து செங்கோட்டைக்கு பகல் நேர ரயில் வேண்டும் அதுவுமே மன்னார்குடியிலிருந்து நீடாமங்கலம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி திருச்சியிலிருந்து திரும்பவும் புதுக்கோட்டை வழியாக காரைக்குடி போய் போகிற ட்ரெயின் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு இது உண்மையிலேயே ஒரு முக்கியமான கோரிக்கை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மன்னார்குடியிலிருந்து செங்கோட்டைக்கு டைரக்டா எந்த ஒரு ட்ரெயினுமே கிடையாது நிச்சயமாக மன்னார்குடியிலிருந்து செங்கோட்டைக்கு போகணும் அதுவும் ட்ரெயினில் போகணும் அப்படின்னா நம்ம மயிலாடுதுறை செங்கோட்டை ட்ரெயினை பிடிச்சாகணும் அதுக்கு தஞ்சாவூர் வரைக்கும் வந்து ஆகணும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கேருந்து தஞ்சாவூர் வர ட்ரெயினில் வந்து அங்கேருந்து மாறி போகக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கிறது மன்னார்குடி பகுதியை பொறுத்தளவு முக்கியமான சுற்றுலா நகரமாக ஆன்மீக நகரமாக இருந்தாலும் கூட அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவது இல்லை காரணம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ரயில்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவு ஒன்று இன்னொன்று அங்கே இருந்து ரயில்வே கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது சரியான நேரத்தில் இல்லை ஸோ அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரும்பாலும் பேருந்துகளை நாடி இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அப்படியே மன்னார்குடியில் இருந்து ரயில் இல்லைன்னாலும் தஞ்சாவூரில் வந்து செங்கோட்டை ட்ரெயினை பிடிச்சாலும் அந்த ட்ரெயின் திருச்சி திண்டுக்கல் மதுரை வழியாக செல்வதுனால இந்த காரைக்குடி சிவகங்கை புதுக்கோட்டை இந்த மாதிரி பகுதிகளுக்கு செல்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு நிலை தான் இருக்கிறது இப்போ மயிலாடுதுறையிலிருந்து செங்கோட்டைக்கு போற ட்ரெயின் போகட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மயிலாடுதுறை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு கூடுதல் ட்ரெயின் வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மன்னார்குடி மக்களுக்காக ஒரு ட்ரெயின் விட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக தஞ்சாவூரிலிருந்து இரண்டு ரயில்கள் இருக்கும் ஒன்று வந்து திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் இன்னொன்று வந்து புதுக்கோட்டை வழியாக இயக்கப்படும் இந்த கோரிக்கையானது எப்போது நிறைவேறும் அப்படின்னு பல்வேறு மக்களும் நீண்ட காலமாக காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த தென் பகுதியை பொறுத்தளவு மானாமதுரை காரைக்குடி இந்த மாதிரி பகுதிகளுக்கு செல்லணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு ரயில் வேண்டும் அந்த ஒரு ரயில் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிறாமல் இன்னும் பல்வேறு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் ஏன்னா பல்வேறு நகரங்களுக்கு இப்போ மன்னார்குடியிலிருந்து பகத்கீ கோட்டி வரைக்கும் கூட ரயிலானது இயக்கப்படுகிறது சென்னைக்கு இயக்கப்படுகிறது இது மாதிரி பல்வேறு நகரங்களை இணைக்கணும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி